நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகா நீர்ப்பாசனத்துறை அமைச்சரான ரமேஷ் என்பவர் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடகாவில் முதலமைச்சரான எடியூரப்பா தலைமையிலான பாஜக அரசில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருப்பவர்தான் ரமேஷ். காங்கிரஸில் முக்கிய பொறுப்புகளிலும் எம்எல்ஏவாகவும் இருந்த இவர் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியில் பாஜகவில் இணைந்துள்ளார். காங்கிரஸ் மாஜாதா கூட்டணி ஆட்சியை பாஜக கவிழ்த்ததில் இவரும் முக்கிய பங்காற்றினார். பின்னர் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் கோகாக் என்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இவருக்கு நீர்ப்பாசன துறையை எடியூரப்பாவும் வழங்கினார். இந்நிலையில்தான் இவர் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலரான தினேஷ் கல்லப்பா என்பவர் பெங்களூரு நகர போலீஸ் கமிஷனர் கமல்நாத்திடம் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். அதில் அவர் கூறியது என்னவென்றால், அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அப்பாவி பெண்ணை அமைச்சர் தன்னுடைய விருப்பத்திற்கு பயன்படுத்தி கொண்டுள்ளார். அந்த அரசு வேலையை வாங்கி கொடுக்காமல் அந்த பெண்ணை ஏமாற்றியதால் அந்த பெண் தன்னிடம் இந்த விஷயத்தை பற்றி கூறியதாகவும் இது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கர்நாடகா இதை ஏற்ற நகர போலீஸ் கமிஷனர் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார். கர்நாடகா சட்டப்பேரவையில் இதற்கு முன்பு அமைச்சர்கள் செல்போனில் ஆபாச வீடியோக்கள் பார்த்த சர்ச்சையும் இருந்தது. இப்போது ரமேஷ் பெண்ணுடன் இருக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.